மண்ணையும் காற்றையும் கடலையும் ஒரு தண்ணீரையும் வைத்து மனிதன் இத்தனை பிரம்மாண்டங்களை உருவாக்க முடியுமானால், இவைகளெல்லாம் உண்டாக்கின மூல பொருளான வார்த்தையை வச்சு என்னென்னலாம் உண்டாக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள். உண்டாக்க முடியுமா முடியாதா? நம்புறீங்களா நம்பலையா? உண்டாக்க முடியும். இவைகளை அந்த வார்த்தை உண்டாக்கினது. இவைகளை கொண்டு, இந்த மூலப்பொருள்களை கொண்டு மனிதன் புதிய பொருள்களை உண்டாக்கினான். நாம் எல்லாவற்றையும் உண்டாக்கின மூலப்பொருளான சிருஷ்டிக்கும் வல்லமை நிறைந்த அவர் வார்த்தையை கைகளிலே கொண்டிருக்கிறோம். நம்மால் எதையும் புதிதாக உருவாக்க முடியும். அந்த வார்த்தையின் மூலம் அந்த காரியத்தை நம்மால் கொண்டு வர முடியும். புதுசாக உருவாக்குறனா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லை, எது தேவை, அது எல்லாவற்றையும் உருவாக்குற சக்தி நீங்கள் கையில் வச்சிருக்கிற இந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த வார்த்தை வெளிப்படுத்தப்படும் போது அது உருவாக்குகிற சக்தியும் ஆற்றலையும் பெறுகிறது. நமக்கு அதனுடைய பயன்பாடு தெரியல, அதனால் சும்மா கையில் வச்சிருக்கிறோம், தலைக்கு வச்சு தூங்குகிறோம், நேரம் கிடைத்த போது நாவல் படிக்கிற மாதிரி படிக்கிறோம், பிரசங்கம் பண்ணுகிறோம், பைபிள் எடுத்து நம்ம தியானிக்கிறோம். அதுக்குள்ளே இருக்கிறது எவ்வளோ மகிமையான காரியம் என்று உங்களுக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நீங்கள் கையில் வச்சிருக்கிற இந்த வார்த்தை ஒரு காலத்தில் தேவனுடைய இருதயத்தில் இருந்த வார்த்தை, மாத்திரல்ல தேவனாகவே இருந்த வார்த்தை. அதை என் கையில் வைத்து கொண்டு நான் கடன் வாங்குகிறேன், லோனுக்கு அல்லாடுகிறேன், வியாதியாக இருக்கிறேன், வேதனைப்படுகிறேன். இது புதிய காரியங்களை உண்டாக்கும் ஆற்றல் உள்ளது. புதிய காரியங்களை உண்டாக்கும் ஆற்றல் உள்ளது. இந்த வார்த்தை சிருஷ்டிக்கிறது. ஆதியாகமம் 1:1-5 உண்டான வசனத்தை படித்து பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. நம்ம இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு வெளிச்சத்தை உண்டாக்கணும்னு நம்ம என்ன செய்வோம் யோசிச்சு பாருங்க. ஈபிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்போம், கரண்ட் கனெக்ஷன் கொடுங்க தம்பின்னு சொல்லுவோம். அவர் கரண்ட்டை கொண்டாந்து கொடுப்பாரு. கரண்ட்டு எப்படி எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பெரிய சக்கரத்துக்குள்ள ஒரு தேனிரும்பு துண்டை வைத்து ஒரு விசையினால ஒரு தண்ணீர்ல விழுகக்கூடிய இடத்துல சக்கரத்தை சுத்த வச்சு அது நடுவில் இருந்து கரண்ட்டை நம்ம எடுப்போம். அந்த கரண்ட்டை நம்ம ஒரு வெப்ப சக்தியாக பயன்படுத்துவோம், ஒளிச்சக்தியாக பயன்படுத்துவோம். இவ்வளோ ப்ராசஸிங் இருக்குது, மாதம் மாதம் பில் கட்டணும். அந்த கரண்ட்டும் நம்ம எரியிற இடத்துல தான் அந்த வெளிச்சம் வரும், அதுக்கு மேலே வராது. ஆனால் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க இவ்வளவு மெனக்கெடவில்லை, ஒரு வார்த்தை சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் பாருங்களேன், அது எல்லா இடத்தையும் நிரப்புகிற ஒரு பெரிய ஒளியாக இருந்தது. சூரிய வெளிச்சத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள். வீட்டில் இரவானால் எத்தனை லைட்டு போடுறோம், ஊரில் எவ்வளவு லைட்டு, தெருவெல்லாம் லைட்டு போடுகிறோம். ஒரே ஒரு சூரியன் காலையில் வந்த உடனே நம்ம போட்டு வச்ச எல்லா லைட்டையும் டம்மி ஆக்கிருதே. ஒரு சூரியன் நம்ம போட்டு வச்ச லைட் எல்லாம் டம்மியாருது, லைட் எரிதா இல்லையானே தெரியல. அந்த வெளிச்சம் எல்லா இடத்திலும் பரவ ஆரம்பித்து விடுகிறது. கர்த்தருடைய ஒரு வார்த்தையிலிருந்து உண்டான வெளிச்சமே அவ்வளோ பெரிய வெளிச்சமாக இருந்தா, உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியான அவருடைய ஒளி எத்தனை மகிமையாக இருக்கும் என்று யோசிச்சு பார்க்கணும். நீங்கள் கையில் வச்சிருக்கிற வார்த்தை சாதாரணமானதல்ல. ஒன்றுமில்லாமலிருந்து உங்களுக்கு தேவையானவைகளை உருவாக்கும் ஆற்றல் உள்ளது, அதை பயன்படுத்த தெரியணும். வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாளாயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியிலே ஆகாய விரிவு உண்டாக கடவுது என்றும் அது ஜலத்து நின்று ஜலத்தை பிரிக்க கடவுதும் என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஒரு வார்த்தை தான். ஒரு தண்ணியில் பாலம் போடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், ஒரு தண்ணியை பிரித்து ஒரு டேம் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரே வார்த்தை தண்ணீரை அது பிரித்தது. காலையில் சொன்னாங்களே, கடலை பிரிக்க கர்த்தர் கஷ்டப்படவில்லை, பெரிய பெரிய பொக்லைனை கொண்டு போகல, அவைகளை உறிஞ்சுவதற்கு ராட்சத அந்த உறிஞ்சிகளை கொண்டு போகவில்லை. தன் நாசியின் சுவாசத்தை தன்மேல் ஊதினார், கடல் இரண்டாய் பிளந்து வழிவிட்டதாம். அந்த தேவனாக்கும் நம்முடைய தேவன், அதுதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ நம் கைகளில் இருக்கிற அந்த வார்த்தை
உருவாக்கும் அதிகாரம் கொண்ட ஒரு வார்த்தை. எதையும் உண்டாக்கிவிடும் என்ற இல்லைங்க, அந்த வார்த்தை உண்டாக்கிவிடும். என் கையில் ஒன்றுமே இல்லை, அந்த வார்த்தை உண்டாக்கிவிடும். ரெண்டாவது இன்னொரு காரியம் இருக்கிறது, இந்த வார்த்தை கோணலானவைகளை அல்லது ரிப்பேராக போனதை, ஒழுங்கற்று போனதை இந்த வார்த்தை ஒழுங்காய் மாற்றிவிடும். அப்படி என் வாழ்க்கை கோணலாக போச்சு, இனிமேல் சரி செய்ய முடியாது, என் வாழ்க்கை உடஞ்சி போச்சு, இனிமேல் அவ்வளோதான் நம்பிக்கை இல்லை, என் வாழ்க்கை ரிப்பேராக போச்சு, இனி அவ்வளோதான் எனக்கு வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கோணலானவைகளை செவ்வையாக்கும் ஆற்றல் உள்ளது. வேதத்தில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 1:1 சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாராம். வானத்தையும் பூமியும், ஆனால் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. அது எப்படி, அது எப்படி ஒழுங்கின்மையாக இருக்கும்? கர்த்தர் பெர்ஃபெக்ட், அவர் நினைச்சாலும் ஒழுங்கின்மையான காரியத்தை அவரால் உண்டாக்க முடியாது. அவர் உண்டாக்கினாலே அது பெர்ஃபெக்டாக தான் இருக்கும். ஆனால் இங்கே சொல்லுது, எல்லாம் சூரியன் பெர்ஃபெக்டாக இருக்குது, சந்திரன் பெர்ஃபெக்டாக இருக்குது, வானமண்டலத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் பெர்ஃபெக்டாக இருக்குது, இந்த பூமிக்கு மாத்திரம் என்னாச்சு? எல்லா வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார், எல்லாவற்றையும் உண்டாக்கினார், எல்லாம் சரியாக இருக்குது, ஆனால் பூமி மாத்திரம் ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் புகுந்திருந்தது. கர்த்தர் பூமியை பார்த்தார், இது என்ன ஒழுங்கு இல்லாமல் இருக்குதே, கோணமானலாக இருக்குதே, ஒரு பெர்ஃபெக்ஷன் இல்லாமல் இருக்குதே, எல்லாம் வெளிச்சமாக இருக்குது, இது மாத்திரம் இருளாக இருக்குதே. கர்த்தர் அதை பார்த்தார். அது என்ன நடந்தது, இந்த ரெண்டு வசனத்துக்கு நடுவில் பரலோகத்தில் ஒரு பெரிய சம்பவம் நடந்ததாக வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. வானத்தில் கர்த்தருடைய ராஜ்யம் உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கவனிங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நிறைந்த தேவ தூதர்கள், கடற்கரை மணலத்தனையாய் தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய ராஜ்யம், அதை கர்த்தருடைய ராஜ்யம், அது பரலோகம் சொல்கிறோம். அவருடைய சிங்காசனம் அங்கே இருக்குது. அவர்களிலே இருக்கிற அந்த தூதர்களை ஆளுமை செய்வதற்கு பிரதான தூதர்கள், ஒரு கேப்டன் மாதிரி தூதர்கள் இருக்கிறாங்க. அதில் நமக்கு தெரிஞ்ச மாதிரி 3 பிரதான தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு தூதனுக்கு பேர் இந்த கேப்ரியேல் என்பது, இன்னொரு தூதனுக்கு பேர் மிகாவேல் அல்லது மைக்கேல் என்பது. மிகாவேல், நீங்கள் ஆர்சி அந்த அந்த பைபிளை படிச்சிங்கன்னா ரஃபேல் என்று சொல்லுகிற இன்னொரு தூதனை பற்றி சொல்லுவாங்க. நிறைய தூதர்கள் இருந்தாங்க, இவங்கெல்லாம் ஆர்க்கியேஞ்சல் சொல்லுவாங்க, பிரதான தூதர்கள். இவர்களுக்கு நடுவிலே ஒரு தூதன் இருந்தான், அவனுக்கு பேர் லூசிஃபர் என்பது. இந்த லூசிஃபர் யாருன்னு கேட்டிங்கன்னா, பரலோகத்தில் இடைவிடாமல் தேவனை துதித்து பாடி ஆராதனை செய்வாங்க. ஆண்டவர் அப்படியே புகழ்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. வாயோயாமல் கேருபின்களும் சேராபின்களும் பரிசுத்த தூதர்களும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வாயோயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவரை துதிக்கிறதுக்கும் ஆராதிக்கிறதுக்கும் பாடுகிறதுக்கும் ஒரு பெருந்துரல் கூட்டம் தூதர்கள் இருக்கிறாங்க. அந்த தூதர்களுக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அவன்தான் மியூசிக் எல்லாவற்றுக்கும் பாடல்களுக்கும் ஆராதனைகளுக்கும் அதிகாரி தலைவன், அவனுக்கு பேர் லூசிஃபர். இப்போ கர்த்தருடைய சிங்காசனம் அப்படி இருக்கும், முன்னால் 3 ஆர்க்கேஞ்சல்ஸ் அல்லது கர்த்தருடைய அந்த பிரதான தூதர்கள் நிற்பாங்க, அதற்கு நடுவிலே பிரதானமாய் லூசிஃபர் என்ற தூதன் நிற்பான். அவன் அப்படி கையை அப்படி அசைச்சா போது எல்லா தூதர்களும் பாட ஆரம்பிப்பாங்க, கர்த்தர் பின்னால் இருப்பார். அந்த துதியின் ஆராதனையின் மகிமை பரலோகம் முழுவதும் நிரப்பி கொண்டிருக்கும். ஒவ்வொரு முறை கர்த்தருடைய பெயர் அந்த துதிகளிலே உச்சரிக்கப்படும் போதும் எல்லா தேவ தூதர்களும் முகங்குப்புற விழுந்து கர்த்தரை ஆராதனை செய்வாங்க. எல்லாரும் அப்படி முகங்குப்புற விழுந்து, இயேசு என்கிற பெயர் உங்களுக்கு எனக்கு தான் சாதாரணமானது மாதிரி இருக்கும், இயேசுவே இயேசுவேன்னு சொல்லுவோம். பரலோகத்தில் நீங்கள் இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா, அந்த வார்த்தை சத்தம் பரலோகத்தில் கேட்ட உடனே அத்தனை தூதர்களும் முகங்குப்புற கீழே வரைக்கும் குனிஞ்சு உன்னதமானவருக்கு ஓசனான்னு சொல்லி கர்த்தரை ஆராதிப்பாங்க. அவ்வளோ மகிமையான பேர் அந்த பேர். அப்போ இந்த பாடல் பாடும்போது தூதர்கள் அப்படியே முகங்குப்புற விழுந்து தேவனை ஆராதிப்பாங்க. கர்த்தருக்கு இந்த லூசிஃபர்னால் ரொம்ப பிரியம். ஏனென்றால் கர்த்தர் தம்மை துதிக்கிறவர்கள் மேலே அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் துதிகளுக்கு நடுவிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. துதிக்கிறவங்கள ரொம்ப பிடிக்கும். எப்படி? புகை விட்டு துதிக்கிறதில்லை, உண்மையாகவே துதிக்கிறவர்களை கர்த்தருக்கு பிடிக்கும்.
ஆவியோடு உண்மையோடு தேவனை துதிக்கிறவர்களை கர்த்தருக்கு ரொம்ப பிடிக்கும்.